தோனிக்கிட்ட ஐபிஎல் ரிட்டைர்மெண்ட் பற்றி கேள்வி கேட்டப்போ டெஃபினெட்லி நாட்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் இந்த வருஷமும் சிஎஸ்கே டீமை அவர் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் அவரை சிஎஸ்கே டீமோட இயக்குநராக ஆக்குறதுக்கான பேச்சு இப்போவே அடிப்படுது அதுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற திட்டம் என்ன ஐபிஎல்லோட பதினாலாவது சீசனுக்கான அட்டவணை தான் வெளியானது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு மே முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த இந்த மேட்சஸ்லாம் நடைபெற உள்ளது தொடர் சென்னை மும்பை கொல்கத்தா பெங்களூரு டெல்லி அகமதாபாத் போன்ற இடங்கள்ல மட்டும்தான் பிசிசி அறிவிச்சிருக்கு இதுக்கு அடுத்து ஐபிஎல் பத்தி இருக்கிற ரொம்ப ரீசன்டான அப்டேட் என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட இயக்குனராக தோனி ஆறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பேசப்படுது அதோட ஆலோசகராக மும்பை இந்தியன்ஸோட சுந்தர் ராமன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த சுந்தர் மன் யாருன்னு தெரியுமா பிசிசிஐயோட பொருளாளர் செயலாளர் மற்றும் தலைவராக என் ஸ்ரீனிவாசன் இருந்த டைமில் ஐபிஎல்லோட சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருந்தவர் தான் இந்த சுந்தர்ராமன் இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் எப்படியோ ஆஷஸ் டெஸ்ட் சீரீஸ் எப்படியோ அதே மாதிரி தான் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கேக்கு நடுவில் நடக்கிற மேட்சும் ஏன்னா ஐபிஎல் வரலாற்றில் அதிக தடவை கோப்பையை வென்ற அணியாக மும்பை இந்தியன்ஸ் இருக்குது அதே மாதிரி அதிக முறை இறுதி போட்டியை எட்டிப்பிடித்த அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக போன வருஷம்தான் தான் பிளே ஆஃப் பரிதாபமாக வெளியேறியது சென்னை சூப்பர் கிங்ஸ் இது சென்னை சூப்பர் கிங்ஸ் உரிமையாளர் என் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரோட டீமுக்கு மிகவும் பெரிய கவலையை தந்துச்சு அதனால அவங்க டீமுக்குள்ள பல பெரிய அதிரடியான மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல முதல் கட்டமாக சுந்தர்ராமன் ஆலோசகராக நியமித்திருக்கிறது சிஎஸ்கே யார் இந்த சுந்தர்ராமன் இப்ப ஷார்ட்டா பாத்துக்கலாம் பிசிசிஐ பொருளாளர் செயலாளர் தலைவராக என் ஸ்ரீனிவாசன் இருந்தார் அப்போ ஐபிஎலோட சிஓஓஓ சீஃப் ஆபரேட்டிங் ஆபிசராக இருந்தவர் தான் சுந்தர்ராமன் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலே ஐபிஎலோட ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறாரு லலித் மோடியோட வெளியேற்றத்துக்கு அப்புறம் சுந்தர்ராமன் தான் ஐபிஎல்ல எல்லாமாக இருந்திருக்கிறாரு ஐசிசி தலைவராக என் ஸ்ரீனிவாசன் இருந்த டைம்ல கூட சுந்தர்ராமன் தான் அவரோட ரைட் ஹேண்ட் ஆனா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகள்ல ஸ்பாட் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற புகார்கள் எழுந்தது அதை முத்கல் கமிட்டி விசாரிச்சது அப்போதான் சுந்தர்ராமன் மீதும் தவறுகள் இருப்பதாக அறிக்கை வெளியானது இதுக்கப்புறம் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் சிஓஓ பொறுப்புல இருந்து ராஜினாமா செய்தார் சிஇஓவாக இருந்தார் இவரோட தலைமையில் தான் ஐஎம்ஜி ஐஎஸ்எல் மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் இது எல்லாமே இருந்தது இப்போ ரிலையன்ஸோட சிஇஓ பொறுப்புல இருந்து விலகி இருக்கிற சுந்தர் ராமன் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸோட ஆலோசகராகவும் இந்த ஆண்டு அவர் தொடர்வார் என்றும் சொல்லப்படுகிறது தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸோட சிஇஓவாக இருக்கும் காசி விஸ்வநாதனுக்கு இந்த சீசனோட ஓய்வு அளிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் சுந்தர்ராமன் சென்னை சூப்பர் கிங்ஸோட சிஇஓவாக நியமிக்கப்படுவார் என்று தெரிகிறது சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி இந்த ஆண்டோட இருந்து ஓய்வு பெற்று அடுத்த ஆண்டு முதல் சென்னை சூப்பர் கிங்ஸோட இயக்குனராக செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையோட குமார் சங்ககரா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட இயக்குனராக இருக்கிறார்னு தெரிய வந்திருக்கு அதே மாதிரி தான் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸோட இயக்குனராக இருப்பார்னு சொல்லப்படுது தற்போதைய பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் இருக்கும் கூட சிஎஸ்கே ல இதுதான் கடைசி ஆண்டாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது இப்போ நாம சிஎஸ்கே டீம் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சை பத்தி பாத்தோம் அதை தவிர்த்து இன்னொரு ஒரு சர்ச்சையும் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா அந்த சர்ச்சை ஒரு டீம மட்டுமே சார்ந்தது கிடையாது ஐபிஎல்ல விளையாடுற எல்லா டீம்ஸுக்குமே அந்த சர்ச்சையால பாதிப்பு ஏற்பட்டு அது என்னன்னா எந்த அணிக்கும் உள்ளூர் மைதானத்துல மோதுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல இந்த விஷயத்துல பிசிசிஐ ரொம்ப திட்டவட்டமா இருக்கு மும்பை அணியால வான்கேட் ஸ்டேடியம்லயும் சென்னை அணியால சேப்பாக் ஸ்டேடியம்லயும் விளையாட முடியாது பிசிசிஐ யோட இந்த விதிமுறைக்கு அணியோட உரிமையாளர்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பா பதிவு செஞ்சிருக்காங்க இந்த விதி குறித்து அணி உரிமையாளர்கள் ஒருவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா யாருக்கும் ஹோம் கிரவுண்ட் ஆதாயம் கிடைக்காதுன்னு பிசிசிஐ சொல்லி இருக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில இருக்கிற மும்பை வீரர்கள் பிருத்வி ஷா ரெஹானே கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் போன்றவர்கள் இருக்கிறாங்க இவங்க வான்கேட் மைதானத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடும்போது அது அவர்களுக்கு ஹோம் கிரவுண்டா தானே இருக்கும் பிசிசிஐ இந்த குறிப்பிட்ட விதி குறித்து விளக்கம் அளிக்கணும் பிசிசிஐ இந்த பர்டிகுலர் விதி குறித்து கண்டிப்பா விளக்கம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெல்லி அணியில இருக்கிற பிருத்வி ஷா ரெஹானே கேப்டன் ஸ்ரேயஸ் இவங்க எல்லாருமே மும்பையை சேர்ந்த வீரர்கள் வீரர்கள் இவங்கெல்லாம் மும்பை வான்கேட் மைதானத்தில் அது அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் தான் தான் அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ராகுல் அகர்வால் பயிற்சியாளர் அனில் கும்லே இவங்களுக்குலாம் பெங்களூர் சின்னசாமி மைதானம் தான் ஹோம் கிரவுண்ட் எந்த அணிக்கும் ஹோம் கிரவுண்டில் விளையாடுற ஆதாயம் கிடைக்காதுன்னு கூறும் பிசிசிஐ இது குறித்து கண்டிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு தலைபட்சமான முடிவு எல்லா அணிகளும் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு பரிசீலனை செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மகேந்திர சிங் தோனிக்கு இது கடைசி ஐபிஎல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால அவரை உரிய முறையில வழி அனுப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சேப்பாக்ல விளையாட வைக்கிறது தான் சிறந்த முடிவா இருக்கும் ஒரு சென்னை வீரருக்கு மும்பை வான்கேட் மைதானத்துல வழி அனுப்புற விழா வச்சாங்கன்னா ரசிகர்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க ஐபிஎல் பதினான்காவது சீசன்ல நடைபெறும் போட்டிகள்ல துவக்கத்துல பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது தான் படிப்படியாக பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது சென்னை பெங்களூர் மும்பை கொல்கத்தா ஆகிய இடங்களில் தலா பத்து போட்டிகள் டெல்லியில எட்டு போட்டிகள் அகமதாபாத்ல பிளே ஆஃப் உட்பட பனிரெண்டு போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னோட முதல் ஐந்து ஆட்டங்களை மும்பையில விளையாடுது கடந்த ஐ பி எல் சீசன் கொரோனா தொற்று காரணமா ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மிகுந்த கட்டுப்பாடுகளோடு தான் ஐ பி எல் இந்தியாவுக்கு வருது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னோட முதல் ஐந்து லீக் ஆட்டங்களை அடுத்த நான்கு ஆட்டங்களை டெல்லியிலையும் பெங்களூர்ல மூன்று ஆட்டங்களும் கடைசி ரெண்டு ஆட்டங்களை கொல்கத்தாலையும் விளையாடுது சென்னை சூப்பர் கிங்ஸ்கான முழு அட்டவணையை பத்தி இப்ப பார்க்கலாம் சென்னை அணி ஒரு போட்டியை தவிர எல்லா போட்டிகளையுமே இரவு ஏழரை மணிக்கு தான் ஆரம்பிக்குது சிஎஸ்கேட் மேட்ச் ஏப்ரல் பத்தாம் தேதி இருக்குது அந்த மேட்ச் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட மோதுது அடுத்த மேட்ச் ஏப்ரல் பதினாறாம் தேதி பஞ்சாப் கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மோதுது அடுத்தது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோத இருக்குது அடுத்த மேட்ச் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அடுத்த மேட்ச் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதுது மே ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிற மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மோது மே ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மோது மே ஏழாம் தேதி மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மே ஒன்பதாம் தேதி மேட்ச்ல சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த மே ஒன்பதாம் தேதி மேட்ச் மட்டும்தான் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறுது மற்ற மேட்சஸ் எல்லாமே இரவு ஏழு முப்பது மணிக்கு தான் நடைபெறுது அடுத்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா மே பன்னிரெண்டாம் தேதி அந்த மேட்ச் சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா